ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடி காசியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். சத்யா வந்து திருடின பணத்தை முத்துக்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறான். நான் உங்கள் அம்மாட்ட திருடுன சொல்லிட்டு தானே இவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க, அந்த காசை கொடுத்துட்டேன், எடுத்துக்கோங்க, அப்படி வேணாம் அப்படின்னா நானே எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லலாம். சத்யா கையை தட்டி விட்டு முத்து அந்த காசை எடுத்துக்கிறாரு. வேணாம் சொல்கிறதுக்கு இது ஒன்றும் உன்னோட காசு இல்லை, எங்கள் அப்பா வாழ்த்து சம்பாரித்த காசு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு செல்வத்தை கொடுத்துட்டு இதை எண்ணிப்பாடுறா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காசால் தானே இவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க, உங்கள் காசை கொடுத்துட்டேன், இனிமேல் அக்காவை அனுப்பி அட்வைஸ் பண்ணுறாங்களாம் வச்சுக்காதீங்க, நீங்கள் தானே எங்கள் அக்காவை அனுப்பி சிட்டிக்கிட்ட வேலைக்கு போகக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணீங்க, என்ன மிரட்டி பார்த்தீங்க, வேலைக்கு ஆகலன்னே எங்கள் அக்காவை அனுப்பி பேசுகிறீங்களா சத்யா சொல்கிறான். முத்து கோமா வந்துட்டு நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலங்கிறாரு. சிட்டிக்கும் முத்துக்கும் வந்து சண்டை வர மாதிரி வருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரித்து விட்டுடுறாங்க. சிட்டி சத்யாவும் அங்கேருந்து கிளம்புனப்புறம் செல்லும் சொல்கிறாரு, நீ சொன்னப்போ கூட நம்மளடா என்னடா இவ்வளோ கிரிமினலாக பேசுகிறான் அப்படின்ட்டு, போக சரியாயிடுவான் அப்படின்ட்டு செல்வம் சொல்கிறாரு. இந்த காசை எப்படி வீட்டில் கொடுக்க போகிறான்ட்டு முத்துக்கிட்ட கேட்குறாரு. முத்து யோசனை பண்ணுறாரு. அடுத்த சீனில் மீன் வந்து சமைச்சிட்ருக்காங்க. விஜய் ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்னா ஜெயிலில் தான் போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறாங்க, அங்கே தான் மணி அடித்தோடனே சாப்பாடு போடுவாங்கன்ட்டு மீனா சொல்கிறாங்க. உனக்கு ரொம்ப திமிராகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துடுறாங்க. முத்து வராரு வீட்டுக்கு. அடுத்த சீனில் முத்து வீட்டுக்கு வராரு. அவங்க அப்பா கிட்ட, நீ அம்மா கிட்ட வட்டி கட்டுறதுக்காக கொடுத்தல, அது கூட திட்டு பசங்க திட்டிட்டு போயிட்டாங்களே, அந்த திருடனை கண்டுபிடிச்சாச்சு, அந்த பணத்தை வந்து போலீஸ்காரங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவங்க அப்பாட்ட கொடுக்குறாரு. விஜயாந்திர அந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்களா, அவன் எங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்குறதுக்கு, அன்றைக்கி பணத்தை அடிக்கும் போது அவன் கையை கீறிட்டு போயிட்டான், அவனை நிற்க வச்சு செருப்பால் அடித்தா தான் என் மனசு ஆறும் அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க. அவனை நேரம் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க, நீங்கள் அவனை பார்க்கணுன்னா ஜெயிலுக்கு தான் போகணுன்ட்டு முத்து சொல்கிறாரு. என்னடா அவன் பொண்டாட்டி இதே சொல்கிறான், நீ இதே சொல்கிறேன்னு விஜயா கேட்குறாங்க. ரோஹித் நின்றுட்டு, நீங்கள் அன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணிங்களான்ட்டுன்னு கேட்குறாங்க. நான் எங்கள் அன்றைக்கி இருந்த நிலமையில கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு விஜயா சொல்கிறாங்க. அப்புறம் முத்து இருந்துட்டு, நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தேன், தெரிஞ்ச போலீஸ்காரு அதான் வந்து பணத்தை கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறாரு. ஆனால் ரோஹிணி டவுட்டாகவே கேட்குறாங்க. நீ கூட தான் மலேசியாவிலேருந்து மாமா வந்தார் சொன்ன, நாங்களாம் நம்பணும்ல, அந்த மாதிரி நம்பி தான் ஆகணும்னு முத்து சொல்கிறார். இந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கோப்பா, இந்த பணத்துக்காகவே நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க, அம்மா கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு முத்து கொடுத்துட்டு போகிறாரு. விஜயா வந்து அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நானே பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் போயிடுறாரு. அடுத்த சீனில் ரூமில் மனோஜ் ரோஹினி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது முத்து மேலே, இந்த பணத்தை எடுத்தவனுக்கு முத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கணும், இல்லை யாரையாவது விட்டு முத்து எடுத்துகிட்டு சொல்லியிருக்கணும்னு ரோஹினி சொல்கிறாங்க. மீன் அதெல்லாம் வெளிலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. மனோஜ் அவன்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ரோஹினி உடனே மனோஜ் பார்க்குறாங்க. என்ன நீ தான் அப்படி பண்ணுவியான்னு என்ன டவுட்டாக பார்க்குற அப்படின்ட்டு மனோஜ் சொல்கிறாரு. இல்லை அவர் முழு பணத்தை கொண்டாந்து கொடுத்தது எனக்கு சந்தேகமாக இருக்குது, எப்படி திருட இன்னும் ரூபா கூட செலவு பண்ணாமலாம் வச்சுட்டு இருந்திருப்பான் அப்படின்ட்டு ரோஹினி கேட்குறாங்க. மனோஜ் வந்து அவங்கள ஒரு டவுட்டாக பார்க்குறாங்க. நீ என்ன டவுட்டாக பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்து மனோஜை கேட்குறாங்க. எப்படியும் ஒரு நாள் முத்துக்கும் திருடனுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு தெரியுதா போகுது அப்படின்ட்டு ரோஹினி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மீன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிடுச்சு. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.